அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய காரியங்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாவல் தேடியவனாகவும் உலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை தானும் நடந்து பிறருக்கும் உபதேசித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து சமூகங்களைச் சார்ந்த சகோதரி சகோதரிகள் மீதும் இந்த சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அழகிய முறையில் உபதேசிப்பது, இன்னைக்கு உபதேசங்கள் வந்து நிறைய நடக்குது, நிறைய இடங்களில் உபதேசங்கள் நடைபெறுகிறது. அதே போல் நம்மளிலும், அதாவது தெளிவான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளிலும் உபதேசம் நடைபெறுகிறது. இந்த உபதேசங்கள் வந்து அழகிய முறையில் இருக்க வேண்டும் என்பது திருக்குறானுடைய கட்டளையாக இருக்கிறது, முகமது நபியுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நமக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எதிரில் நிற்கிறவங்களை பார்த்து ரொம்ப கடுமையான முறையில் செய்தியை எடுத்து சொல்வது பலருடைய பண்பாக இருக்கிறது. இது வந்து நபியுடைய வெறுக்கத்தக்க செயலாக இருக்கிறது. கடிந்து பேசுவதும், இறைச்சலான சத்தம் கொண்டு பதிலுரைப்பதும், உபதேசங்களில் வந்து அலங்காரம் இல்லாமல் நடந்துக்கிறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி வெறுத்த செயலாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் பிடிக்காத செயலாக இருக்கிறது. திருக்குறான் சொல்கிறது, பேசினால் அழகிய முறையில் பேசுங்கள், இல்லைன்னால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது மேல். நன்மையை கொண்டு தீமையை தடுங்க, நன்மையான காரியங்களை செய்து தீமையை தடுங்க அப்படின்னு உபதேசிக்குது. ஆனால் நம்ம நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து சொல்லும் போது நமக்கு செய்து தெரிஞ்சிச்சு நம்மளை போல தான் இவரும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக நடந்துக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 10-15 பேர் தொழுகைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அதில் ஒரு 7 பேர் நிற்கிறாங்க. பெரும்பகுதி நம்மளுடைய பகுதிகளில் அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதே போல் முன்னாடி வர்றதும் அவங்க தான் வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முன்வரிசையில் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அவங்க தொழுகையில் சில குறைகள் ஏற்படும் போது அந்த சபையிலே வச்சு பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நம்மள அநேக பேர் சபையிலே வச்சு அதை கண்டிக்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி உட்காந்துருக்கக்கூடாது, இப்படி கையை தூக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சடனாக அந்த சபையில் வச்சு பேசுகிறாங்க. இது நாம் தவிர்க்கணும். அவர் நீங்கள் செய்தி தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க, அவர் செய்தி தெரியாதவராக இருக்கிறாரு. இது நபியுடைய முன்மாதிரியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அழகிய முறையில் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதே போல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும்போது கூட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி சொல்லித்தராங்க. பொது இடத்துல வச்சு நீங்கள் கண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? அவங்க மாற்றிக்கிறதுக்கு அதுவே பிரச்சனையாக அமைஞ்சிடும். நீங்கள் ஏதோ உபதேசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உபதேசம் பயனற்றதாக ஆகிடும். அதனால் பயனுள்ளதாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நடவடிக்கை அழகான முறையில் இருக்கணும். அதே போல் ஓதி பார்க்கறதுக்காக குழந்தைங்களை எடுத்துகிட்டு மசூதி வாசலில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிற்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. சில பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, 30-40 வருஷம் பள்ளியோட தொடர்புள்ளவங்க கூட கடுமையான வார்த்தையை சொல்லி ஒதுங்கி நில்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. எப்படி அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வந்து இந்த இதை தாண்டி உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எப்படி பாகுபாடு காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் முஸ்லீம்களும் நடந்துக்கிறாங்க. இஸ்லாத்தில் அந்த மாதிரி எந்த விதமான கடும் சொல் பயன்படுத்துவோம் இல்லை அவங்க வர்றதை தடுக்கவோ அனுமதி இல்லைங்கிறத உணர்றதில்ல. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இவங்க முன்னோர்கள்லாம் எங்கேருந்து வந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க, தெளிவில்லாதனால என்ன செய்கிறாங்க, அதே நடைமுறையை இங்கேயும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபியுடைய வாழ்க்கை குறிப்புகளை அதிகமாக நம்ம எடுத்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நடவடிக்கை வராது. நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக நடக்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்மகிட்ட பார்த்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் மாறுவாங்க. எப்படி நீங்கள் கோவப்படாமல் வியாபாரம் பண்ணுறீங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழகிய முன்மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், குறைபாடு உள்ள பொருளை குறை உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்படி உண்மையே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்னு கூட கஸ்டமர் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அதிகமாக வியாபாரம் நடக்கும். ஏன்னா இந்த ஒரு அணுகுமுறையை பார்த்துட்டு போகிற அந்த சகோதர சகோதரி பல 100 பேருக்கு போய் சொல்லுவாங்க. அந்த 100 பேருடைய எந்த ஒரு பொருளாதார செலவும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய விளம்பரம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். வாசலில் ஒரு நல்ல வசனங்கள் எழுதி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை படிக்கிறதுக்குன்னு அந்த கடைக்கு கஸ்டமர் போக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த உண்மைகள்.
இவர் பெருசாக விளம்பரம் பண்ண தேவையில்ல, தான் பொருளை கொண்டு போய் வெளியில் டிஸ்பிளே பண்ணிட்டு அது அழுக்காகி அந்த பொருளாதார செலவையும் சேர்த்து வியாபாரம் பண்ண கொண்டு வந்து தலையில தான் சுமத்தி ஆகணும். ஏன்னா அவர் நஷ்டப்பட போறதில்ல. இவர் அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டியதே இல்லை. இது இது வந்து ஜவுளி கடை தான், இது செருப்பு கடை தான் தெரிஞ்சா போதும். முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்பு இருந்தால் தானாக அவங்களுக்கு வியாபாரம் பெருகும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கேயுமே வியாபாரம் இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நிறைய வியாபாரிகள். அவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையை நகர்த்துறது பெரிய சிரமமாக இருக்குது, இந்த சீசனை நம்பி நாங்கள் கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலாக ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு சார. ஆனால் யார் இந்த மாதிரி முகமது நபியுடைய அழகிய முன்மாதிரியை பின்பற்றினாங்களோ அவங்க சில சிரமங்கள் இருந்தாலும் அவங்க வியாபாரம் ஓரளவுக்கு நடந்துட்டுருக்கு. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரொம்ப கீழே போயிடாத நிலைமைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க மக்கள்கிட்ட அழகிய முறையில் நடந்ததால் அவங்க பல மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க, மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்துருக்குறாங்க. அந்த வென்றெடுத்துடைய விளைவு அவங்களுக்கு இன்றைக்கி சிரமமான சூழ்நிலையில் கூட அவங்களுடைய வாழ்க்கை அழகான முறையில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சும்மா வாயில் சொல்லி இன்னொருத்தர் புரிஞ்சிக்க முடியாது. ருசித்தவங்களுக்கு தான் அதனுடைய உண்மையான ருசி விளங்கும். அப்போ நாமளும் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடைமுறைகளை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ருசியை நம்ம கண்டுகொள்ள முடியும். அதே போல் சில பேர் நீங்கள் அந்த மாதிரி நல்ல வாசகங்களை வெளியில் எழுதி வைக்கும் போது படிச்சுட்டு நகர்ந்துருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்கணும், வாங்கண்ணே இதில் போட்டிருக்கிறதுல ஏதாவது எழுத்து பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம திருத்தி போனோம், அதிகமாக படிக்கலை ஆனாலும் எழுதுன ஆர்வத்தில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க, சில பேர் சில எழுத்து பிள்ளைகள் இருந்தால் திருத்தி தர்றாங்க, சில பேர் அதையே கண்டினியூவாக பேச ஆரம்பிச்சிடறாங்க, நான் இந்த வழியாக போகிறேன், போகும்போதெல்லாம் இதை படிக்கலைன்னா எனக்கு மன அமைதி இல்லை அப்படின்றாங்க. வேலைக்கு போகக்கூடிய எத்தனையோ நபர் வீட்டில் மன உளைச்சலோடு போகிறேன், இந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது இதை படித்தேன் அப்படின்னு சொன்னால் மன ஆறுதலோடு நான் வேலைக்கு போகிறேன், திரும்ப வேலையை செய்கிற இடத்துல எனக்கு சில சிரமங்கள் ஏற்படுது, திரும்ப இறங்கி இந்த வழியாக போகும்போது அதை படிச்சுட்டு போனால் தான் எனக்கு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறது சரியாயிடுச்சா? உங்களுக்கு நல்லா ஒரு நினைவு கூறுவதை கொண்டும் உங்களுடைய மனைவி வீட்டு வீட்டை கொண்டு தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இது நம்ம அன்றாட பெருசாக எடுத்து கட்டி சுமக்க வேண்டிய வேலையே கிடையாது. அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் அழகிய முறைகளை பின்பற்றினா போதுமானது. அழகிய அணுகுமுறை நிச்சயமாக வேணும். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் நமக்கு நினைவு இருந்தால் கூட சில நேரங்களில் சராசரி மனுஷனாக நம்ம நடந்து கொள்ள நேரிடும். எல்லாரை போலவே கோவப்பட்டுருவோம், எல்லாரையும் போலவே சில நேரங்களில் பேசிடுவோம். ஆனாலும் திருத்திக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளை அப்படியே நினைவூட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சரியான ஒரு நிலைக்கு வர முடியும். அதாவது எந்த ஒரு மனிதன் நீங்கள் செய்த பாவத்தை மன்னிக்கலையும் அப்போ இறைவன் உங்கள் பாவத்தை மன்னிப்பதில்லைன்னு முகமது நபி சொல்கிறாங்க. அப்போது நாம் வந்து மனிதர்கள்ட்ட அழகிய முறையில் நடந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்படுது. கடுமையாக நடந்துட்டு நான் அஞ்சு ஐகால வேலை தொழுகையும் மற்ற விஷயங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட நடந்த அந்த கடும் சொல்லுக்கும் கடும் செயலுக்கும் யார் மன்னிக்கிறது? நல்லா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அப்போ என்ன நிலைமையாகும்? நீங்கள் செஞ்ச நன்மைகள் பிடுங்கப்படும், நீங்கள் செய்த பாவங்களுக்கும் மேற்கொண்டு அவர் செய்த பாவங்கள் நம்ம மேலே சுமத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும். அப்போ நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த நினைவூட்டலோட இருக்கணும். அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்லித்தராங்க. அதாவது மண்ணிலுள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். இப்போ இந்த வாசகம்லாம் அவங்க கேட்டாங்கன்னா அப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி தான் இவங்க இப்படி எப்படி இது மாதிரிலாம் நடக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இறுதி ஊர்வலங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதிகமான மக்கள் எங்கே வர்றாங்கன்னா திருமணத்திலையும் இறுதி ஊர்வலங்களையும் கலந்துக்கிறாங்க. அங்கே வந்து முஸ்லீம்களுடைய நடவடிக்கை ரொம்ப அழகாக இருந்தால், நேற்று ஒரு சகோதரர் கேட்குறாரு, இவ்வளோ நாளாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இறந்தவர் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இஸ்லாத்தை சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இன்றைக்கி நான் நேரடியாக வந்து உங்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை பார்க்கும்பொழுது நான் ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருந்தேன் அப்படின்னு. அவர் எப்படிப்பட்ட அவருடைய தனிநபர் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா மது மற்ற ஒரு மோசமான வாழ்க்கையில் உள்ளவர். அவர் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்ததுக்கப்புறம் என் மனசு இப்போ ஒரு வேறு மாதிரி சிந்திக்க தோணுது, இவ்வளோ காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோமோன்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதான் இஸ்லாத்துடைய எல்லா வழிமுறைகளும். அவங்க பட்டாசு வெடிப்பாங்க, பட்டாசு வெடித்த உடனே அந்த 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 முஸ்லீமுடைய இறுதி ஊர்வலத்திலையும் அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் முஸ்லீம் அல்லாதவங்களோட நெருக்கமாக இருக்கிறார். மாலை போட கொண்டு வந்தாங்க, சொன்னோன்னே அதை நிறுத்திக்கிட்டாங்க. பட்டாசு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட ஒரு தெரு தாண்டி அந்த கார்னரில் போய் பட்டாசு வெடிக்கிறாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு எடுத்துதான் சடனாக நம்ம வேகமாக பேசியிருந்தால் தடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கூப்பிட்டு நம்ம சொன்னோம், நீங்கள் பட்டாசுக்கான செலவை ஒரு 10 ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுடைய மனம் எவ்வளோ சந்தோஷப்படும். நீங்கள் இந்த வெடிக்கும் போது இதை பார்த்து மிரண்டு ஓடக்கூடிய மிருகங்கள், அங்கே நிற்கக்கூடிய கால்நடைகள்லாம் மிரண்டு ஓடுது,
அதுடைய வழி சரா முதியோர்களுடைய வழி இதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் இதெல்லாம் பற்றி பேசினோடனே இப்படி இல்லாமல் அவங்களுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கடுமையாக பெருசாக எதையும் கட்டி சுமக்க வேண்டிய வேலையே இல்லை. நடைமுறையில் முகமது நபியுடைய நினைவூட்டலும் அல்லாஹ்வுடைய திருக்குறானுடைய வசனங்களை நினைவூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களையா காய் நகர்த்தினா போதும், உள்ளங்களை வென்றெடுக்க முடியும். எல்லாருமே இறங்கி வேலை செய்கிறீங்க, எங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அவர் தான் செய்வார். அதுவும் பாருங்கள், அவங்க நெருப்பு வைப்பாங்க, அந்த சூழ்நிலை அவராக பேசுகிறார், நம்ம எதுவுமே பேசலை, அவராக பேசுகிறாரு. அவங்க நெருப்பு வைப்பாங்க பாருங்கள், உலகத்துலேயே அந்த மனுஷன் இவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு மரணத்துக்கு பின்னாடி என் கண்ணதற்கு அவ்வளோ வேதனை அனுபவிக்கிறத நாங்கள் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ மரியாதையை நடத்துகிறீங்க, எவ்வளோ மரியாதை செய்கிறீங்கன்னு அவராக பேசுகிறாரு, நம்மளாக கூட பேச்சு கொடுக்கல. இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் கவனிப்பாங்கன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கவனிக்கப்படுறோங்கிறத முதல்ல உணரணும். நம்ம செயலில் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் இருக்குதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தில் இருக்குதான்னு கொஞ்சமாக உழைப்பு செஞ்சால் போதும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு சேர்த்து அதை கொண்டு போகலாம். முழுசாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசம் மாதிரி வந்து தான் இஸ்லாத்துக்கு பரப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சராசரி மனுஷனால் வாழ முடியுங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கோம். இது எல்லாராலையும் பின்பற்ற முடியாதுங்கிற எந்த விஷயத்தையும் இஸ்லாம் எந்த மனுஷனுக்கும் சொல்லாது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதையும் சில இஸ்லாம் தேர்ந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் எல்லா இசங்களையும் படித்தேன், எல்லா கொள்கையும் படித்தேன், பல இடங்களுக்கு நேரடியாக போய் பயிற்சிக்காகவே போயிருந்தேன், ஆனால் வாழ்வியலோட ஒரு மனிதன் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து கொண்டு போகிறதுக்கு வேறு எந்த வழிகாட்டுதலும் இல்லை, இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு. அதனால தான் நான் லேட்டாக 5 வருஷம் கழித்து தான் எனக்கு இஸ்லாம் தேர்த்துக்கொண்டு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வர வேண்டியது, எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களும் இஸ்லாம் ஒரு பின்பற்றக்கூடிய விஷயங்களும் மிக எளிமையாகவும் மிக அழகாகவும் இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் அதை அழகிய முறையில் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவான் என்று வேண்டிக்கொண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை முழு உலகத்திற்கும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவான் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.